Yes. So, now we are stopping at Jagajeevan Nagar. This is where we are going to go. We are going to go to Godzilla. Memorial is cut in Samadhi. Who is Hi guys, this is Raj from Everything Unit. ரொம்ப நாள் உங்களை பார்க்காது மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. சோ அதனால தான் நமக்கு இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எப்படி வழக்கம் போல சொல்ல போனா உங்களுக்கு நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை நான் வந்து சுத்தி காட்ட போறேன். சோ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Botanical Garden. Yes, இதுவே வந்து ஒரு லேண்ட்மார்க்கான பிளேஸ் தான். சோ அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இதுக்கு நான் வந்து அட்ரஸ்லாம் சொல்லி உங்களுக்கு இது பண்ண தேவையில்ல. நீங்க Google Mapsல Botanical Garden போட்டாலே வந்துரும். இல்ல இதுக்கு மேல இன்னும் நிறைய பேருக்கு தெரியலனா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பக்கத்துல அப்படியே இருக்கு. So, you can spend time here. So, you can park bike parking, car parking. So, you can park in port. You can park 20 rupees charge adults, kids 10 rupees. Foreigners but charge school students ID card free. But you uniform free. அது மட்டும் இல்லாம இப்போ மார்னிங் ஈவினிங்ல வாக்கிங் போறாங்க இல்லையா சோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பாஸ் मंथலி பாஸ் மாதிரி எடுத்துட்டா அவங்க எப்ப வேணா வந்து வாக்கிங் போய்க்கலாம் சோ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இடம் இருக்குன்றதை நான் சுத்தி காட்டுறேன் போலாமா கம் ஆன் சோ என்னென்ன இருக்குன்றதை அந்த இடத்துல சினாப்சிஸ்லயே போட்டு காட்டிட்டாங்க சோ அதையே படிச்சு தெரிஞ்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொண்ணா உள்ள போலாம் சோ வாங்க So, I told you this is the kids play area. You can see the parents are fun. So, we will go to the vision. So, we will go and a circle. This is different. This is different. This Kids area ka appadi indathila pakkathula pathina or pathway mari create pannirukanga so paagathike alaga irukku or white concept la so naanga vandu nariya photos vandu naanga indha edatha use panni naanga eduthirukkom so couples inga nikka vechi photo shoot edukalam illa neenga koondingalukku birthday functions appadina kuda neenga vandu inga vandu or outdoor shoot mari plan panni edukalam so nama appadi anga povom anga da vandu or special item one irukku enna nu kettingna train so inga vandale ellarkum vandu train savari ponunnu or aasa irukum So, that's why we have to try this. So, we try it. We have service. We have to try it. So, we have to try it. So, we have to Yes. So, now we are stopping at Jagajeevan Nagar stopping. We are training. We are going to go to the railway track. So, we will whole park the train. So, actually, service is not available. So, wait for maybe time. So, we will go to the track. அப்படியே அங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம டார்சன் குழுமத்துல இருந்து வந்துட்டாங்க போல இது குரங்கு நாலு குரங்கு இருக்கு உங்களுக்கு தெரியுதா சோ நீங்க ரயில்வே இதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கான வந்து டாய்லெட்டையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ நம்ம நீட்டா க்ளீனா வச்சிருக்கணும் அங்க பாத்தீங்கன்னா மென்ஸ் டாய்லெட் இங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் டாய்லெட் அப்படியே நீங்க வந்து பார்க் வந்துட்டீங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டே களைப்பா இருப்பீங்க இல்லையா சோ அந்த டைம்ல நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனா அங்க ஒரு உணவகமும் வச்சிருக்காங்க So, snacks, beverages, memory items. So, you can go to evening snacks and you can go to the house. We will go to the There is a bridge and it is super. So, பாருங்க எவ்ளோ பெரிய மரம் வந்து இதுல வேற பொந்து இந்த மரம்லாம் சொல்லுவாங்கல இந்த மரத்தோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே உள்ள போறேன் பாருங்க எஸ் போதிதர்மர் மாதிரி இங்க வந்து இது பண்ணலாம் சோ இதான் சார் நம்ம பய புத்தின்றது இங்க பாருங்க எங்க வந்தாலும் இது ஒன்றை பண்ணி விட்டுருவாங்க இதே இவங்க வீட்டு செவுத்துல ஏதோ சொன்னாலும் அதலாம் மாட்டாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டில மட்டும் ஏதி வெஸ்ட் கிளம்பிடுவாங்க சோ நம்ம லோட்டஸ் பாண்டுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த பாண்ட் அதாவது குட்டை இங்க தான் அந்த தாமரை இதெல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ एक्चुअली அந்த மெயின்டனன்ஸ் வர்க் போயிட்டு இருக்குதுனால வந்து இந்த மாதிரி இருக்கு சோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிடுவாங்க சோ அங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து வாட்டர் ஃபால் மாதிரி வரும் சோ அது வந்து இந்த இடத்துல ஃபுல்லா படர்ந்து இருக்கும் சோ இந்த bridge ரொம்ப ஸ்பெஷல் நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு புதுசு இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரியில இருக்குறதா நம்பவே மாட்டாங்க இது ஏதோ டிஃபரண்டான ஒரு இடத்துல இருக்குற மாதிரி தான் இருக்கும் சோ நாங்க நிறைய போட்டோ ஷூட் நான் முன்னாடியே சொல்லி இருப்பேன் இல்லையா இந்த bridge இந்த இடத்துல நாங்க போட்டோ எடுக்காம போனதே கிடையாது நிறைய கப்பிள் ஷூட் சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சோ இந்த இடத்துல அப்படியே பாருங்க கொஞ்சம் விஷுவல பாருங்க நல்லா இருக்கும் நீங்க வந்தாலும் இந்த மாதிரிலாம் போசிங் எடுக்கலாம் ஹாய் அப்படிலாம் எடுக்கலாம் அந்த bridgeல இருந்து ஒரு few step எடுத்து வச்சாலே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு building மாதிரி ஆர்க்கிடெக்ட் பண்ணிருக்காங்க இது மேல கொடி எல்லாம் படற விட்டு சும்மா அழகா இருக்கு கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா குழாங்கள் தான் நடக்கது போட்டுருக்காங்க சோ நீங்க லஞ்ச் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க இங்க உட்கார்ந்து கூட சாப்பிட்டு கொன்னார தூங்கி எஞ்சி கூட போலாம் சோ முக்கியமா இங்க சொல்றதுன்னா நாங்க வந்து முன்ன திரும்பவும் சொல்றதுதான் இங்க வந்து போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரா இருக்கும் சோ கப்பிள் ஷூட் நீங்க இங்க எடுக்கறோம்னா அருமையா இருக்கும் பட் என்னன்னா கரெக்ட்டான டைமிங்ல வரணும் ஒண்ணு மார்னிங் வந்து ஒரு 6 to 9 குள்ள முடிச்சிடணும் ஏன்னா சன் அப்பதான் இந்த சாங்கிள்ல இருக்கும் இல்லனா மேலே ஏறிடும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ஒரு 3:30ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் சோ சன் எப்பவுமே உங்க ஃபேஸ்ல இப்படி அடிக்கிற மாதிரி இருந்துனா போட்டோ சூப்பரா இருக்கும் சோ நாங்க இந்த இடத்துக்கு வந்ததுல ரொம்ப ஹாப்பி மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப வெயில் வேற இல்லையா சொன்னால பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல இன்னும் சூப்பரான இடம் இருக்கு போலாம் சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீனா இந்த பொட்டானிக்கல் கார்டன் இன்னொரு என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீனா நான் சொன்னேன் இல்லையா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சோ அந்த என்ட்ரன்ஸ் தான் அது நீங்க அந்த என்ட்ரன்ஸ் உள்ள இருந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு அக்வாரியம் இருக்கும் அதாவது மீன் கண்காட்சி சோ அங்க நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கு பே தான் பண்ணனும் சோ நீங்க அங்கேயும் பார்த்துட்டு நீங்க இப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிளேஸ் இருக்கு அதாவது ஸ்க்ரப் பெட் நாடா ஸ்க்ரப் பெட்னு கேக்குறீங்களா பெருசா ஒண்ணும் இல்ல மலர் படுக்கை தோட்டம் எஸ் நம்ம அதுக்கு நீங்க வந்து படுத்து ரெஸ்ட்லாம் எடுக்காதீங்க நீங்க வந்து அழகா ரசிங்க அவ்வளவுதான் என்னது ஸ்க்ரப் பெட்னு கேட்டிங்கனா பெருசா ஒண்ணும் இல்லங்க இங்க பாத்தீங்கன்னா லேயர் லேயரா வச்சிருக்காங்க பாருங்க फ्लावर्स ஓட இது நார்த் இந்தியால மோஸ்ட்லி நிறைய மலை பிரதேசத்துலலாம் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க ஏனா ஊட்டி கொடைக்கானலுமே இந்த மாதிரி லேயர்ஸ் தான் இருக்கும் சோ அந்த மாதிரி தான் இங்க வந்து மலர் படிக்க வச்சிருக்காங்க एक्चुअली நான் ஷூ போட்டு நடக்க கூடாது பட் என்ன பண்றது நடந்துதான் ஆகணும் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா பொட்டானிக்கல் கார்டன்னாலே நம்ம சின்ன வயசுல நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து என்னது எப்பவுமே வந்து ஒரு மலர் கண்காட்சி இந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வரும் ஸோ அந்த இடம்லாம் இது இந்த இடத்துல தான் நடக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே பூக்கள் செடியில் வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு வரைக்கும் நடக்கும் சேமா கூட்டம் இருக்கும் அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங் உக்காண்டிருக்காரு கார்ஜிலாவை தான் காணோம் ஸோ நீங்கள் கான் ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செம வெயிலுங்க அடிச்சு மண்டையை பொழக்குது வேர்த்து வேறு ஊற்றிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 102 டிகிரி செல்சியஸில் வெயில் பல்லு இழிச்சிட்ருக்கு இப்போயே இப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன தேதி மார்ச் 31 இந்த தேதிக்கே வந்து இவ்வளோ வெயில்னா ஏப்ரல் மேலாம் அவ்வளோதான் போல இருக்குது ஸோ நம்ம வந்த இடம் இது தான் கல் கிடையாது இது ஒரு மரம் ரொம்ப பழமை வாய்ந்த மரம் அந்த இடத்துல ஃப்ரெண்டில் போட்டிருப்பாங்க என்ன தேதின்னு நான் உங்களுக்கு பார்த்து நான் கரெக்டாக சொல்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் சோ கால்டு படிமங்கள் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் ஸோ ஏன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த அளவுக்கு சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல ரொம்ப ரெஸ்ட் ஆகி கிடக்குது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அவங்களும் பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த இடத்த ப்ராப்பராக பராமரிக்கணும். ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு லேஸ் பாக்கெட்டை சாப்பிட்டு அப்படி தூக்கி போடுறதோ, ஏதாவது குல்டிசை குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போடுறதோ அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து இந்த இடத்த பார்க்கும்போது இது இதே அழகோடு இருக்காது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப எல்டர்ஸு. அவங்க வந்து ஒரு வாக்கிங் வரணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஒரு வாக்கிங் வரணும்னா இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த பாஸ் வாங்கிட்டு டெய்லி வாக்கிங் வரலாம், ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில். ஸோ அதுக்கு கூட இந்த இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுற்றி வந்து ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் மார்னிங் வாக் பண்ணிங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பண்ணுங்கள். வந்து இப்போ ஒரு க்ரீன் ஹவுஸ் உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் அந்த இடம். பார்க்குறதுக்கு வந்து ஜுராசிக் பார்க் படத்தில் ஒரு இடம் மாதிரியே இருக்குது. திறந்தோடனே ஏதாவது வெலாசிராப்டர் வந்துட போகுது. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க என் பின்னாடி. இதுதான் மக்களே அந்த க்ரீன் ஹவுஸ். பட் இங்கெல்லாம் வந்து சரியாக க்ரீனாகவே இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக அப்படியே திரும்பி பாருங்களேன், மக்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க. ஸோ வாங்க, பார்க்குறதுக்கு நல்லா காமாக அழகாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பராமரிச்சிருந்தாங்கன்னா உள்ளே வந்து நல்லா குளு குளுன்னு வந்துருக்கும். ஏய் எவ்ரிபடி இங்கே பாருங்க, யார் பாது வினோ ராஜேஷ், நம்ம பையன் மாட்டிங்கன்னா அதான் சொன்னால் கேட்குறானுங்களா. ஐயோ ஐயோ நாய் வேறு இருக்குது. யாரோ கேஷவ், ரேவதி, பவானி, சுபா இந்த மாதிரிலாம் பேர் எழுதியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், நம்மளெல்லாம் ரொம்ப சோதிக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தம்பி நீ அப்பான்னு கேளுங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு, பொட்டானிக்கல் கார்டன்லேயே. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் எனக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சின்னதுலேருந்து நான் இதை வந்து கேலண்டரில் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அண்ட் வந்து நிறையா வாட்டி இதை வந்து பார்க்கும்போது நிறையா ஃபோட்டோஸ் இந்த இடத்துல நான் எடுத்தது நிறையா இருக்கும். ஸோ நீங்களுமே பாருங்கள். ஜல்லிக்கட்டு, எஸ் நம்மளை தமிழரோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. ரெண்டு மாடுகள் மோதிக்கிட்டு இருக்குது. இன்னொரு நடுவில் ஒரு ஆளை போட்டோம் தான் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ஜெரால்டு மேக்கை கூட்டின்னு வந்து காலையை அடக்க சொல்லுவோம். எஸ், இந்த இடம் பார்க்கும்போது நீங்கள் தெகிடி படத்தில் வந்து விண்மீன் விதைகள் பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அந்தமாரியான லொக்கேஷன் தான். அதை ரெப்ளிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது கிடையாது. இது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து இங்கே வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன், அதாவது நீர் ஊற்று வந்து இங்கே நடக்கும். அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கலர்ஃபுல்லாக லைட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கமாக திரும்புங்க, பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்கும். அங்கெல்லாம் நிறைய பைப்லைன்ஸ் போட்டு மியூசிக்கல் ஃபவுண்டைன் நடக்கும். அதாவது தண்ணி வந்து வேகமாக பீச்சு அடித்து ஒரு ரிதமில் அடித்து அந்த மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஆளுமா டோல்மா சாங்லாம் கூட போடுவாங்க, தண்ணி அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடும். ஸோ இங்கே உட்காந்து அழகாக கையில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம உட்காந்து அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு எப்பவுமே ஈவினிங் டைமில் அது நடக்கும். ஸோ இப்போலாம் கொரோனா, கோவிட் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இதனாலலாம் வந்து இதெல்லாம் இப்போது கண்டினியூஸாக பண்ணுறதில்ல. லெட்ஸ் ஹோப் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு நான் பர்டிகுலராக ஏன் நின்று இருக்கேன்னா, இங்கே நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் சரியாக யூஸும் பண்ணலை அவங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு என்னோடய ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நீட் அண்ட் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் மாரி பண்ணலாம். அதாவது வந்து ஒரு காய்கறிகளெல்லாம் இங்கே வந்து பயிரிட்டு அதில் வந்து மூலயமா ஆர்கானிக் முறையில் அவங்க வந்து அந்த காய்கறிகள் விளைய வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் அவங்க பண்றாங்கன்னா வெளியிலே தான் உழவர் சந்தை இருக்கு. நான் சொன்னல பழைய பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு வாசலே தான் உழவர் சந்தை இருக்கு. இவங்க இது மூலமா வந்து ஒரு அமௌண்ட் ஈட்டலாம். சோ அதனால அதுல ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும். அப்படியே இல்லையா இங்க வெளியில நான் ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இங்க இருக்க உருளைக்கிழங்கு தக்காளியோ வெங்காயமோ இருந்துனா அங்க ஒரு சாண்ட்விச்சுக்கோ இல்ல வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சின்ன வீராம்பட்டினம் பீச்சை வந்து நம்ம வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்போம். அந்த இடத்துல அவங்க வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி பீச்சாக அதை வந்து மாற்றணும் ட்ரை பண்ணி திடக்கழிவு மேலாண்மை இந்தமாரி மேனேஜ்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. சோலார் பவர்டு மேனேஜ்மெண்ட்டு ஆக்சுவலாக இங்கே சோலார் பவர் பண்ண முடியாது. தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி திடக்கழிவு மூலமாக அது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறையாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் அலோவ் பண்ணாமல் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்தையும் முறையாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த இடம் இன்னுமே வந்து சூப்பரான பிளேஸாக மாறும். எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் காலம் இல்லையா கண்ணு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. இந்த அழகை நம்ம ரிட்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸு இனி வரப்போகிற கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த கார்டன்லேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிமெண்ட்ரி ஒருத்தருக்காக மெமோரியலாக கட்டின ஒரு அவரோட சமாதி தான் இது. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனே உருவாக்குனவர். அதாவது ஃபவுண்டர் ஆஃப் தி கார்டன்னே சொல்லலாம். அவரோட பேர் மிஸ்டர் G. S. பெட்ரோடெட். அவர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து பாண்டிச்சேரியில் இருந்து இந்த இடத்த வந்து அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரோட நினைவாக வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு சமாதி ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நமக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பந்தம் இருக்குது. ஸோ ஆஸ் பாண்டிச்சேரியானா நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு நினைவு இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நமக்கு பெருமைப்படணும். ஸோ தேங்க்ஸ் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்தமாரி ஒரு இடத்த நமக்கு வந்து கொடுத்ததுக்கு. ஐஸ் சுற்றி பார்த்துட்டிங்களா? எனக்கே ஒரே டயர்டாகிடுச்சு. இங்கே வந்ததில் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து குயில் கட்டுற சவுண்டு இலையோட சத்தம் இதெல்லாம் கேட்டு வந்து க்ரீனாக பார்க்கும்போது ரொம்ப நேரம் டிஸ்பிளேவே பார்த்து இது பண்ணதெல்லாம் இங்கே வந்து க்ரீனாக பார்க்கும்போது கண்ணுக்கே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கவர்மெண்ட் ஏன் இந்த இடத்த வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணலை? ஏன்னா கீழே தான் பாருங்கள் எவ்வளோ இலை வந்து கீழே விழுந்திருக்கு. இது ஆனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் அவங்க பெருக்கி பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. பட் இது அவங்க பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வெர்மி கம்போஸ்ட், அதாவது வந்து நம்ம உரம் தயாரிப்போம் இல்லையா, அந்தமாரி ஒரு பிட்டு எங்கேயாவது கிளியர் பண்ணிவிட்டு அதில் போய் கொண்டு போய் போட்டு ஒரு மண்புழுவாக அதில் விட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அது வந்து ஒரு வெர்மி கம்போஸ்ட் ஆகிடும், அதாவது உரமாகிடும். அது அப்படியே ஒரு பேக்கெட் பண்ணி இங்கே விற்றாங்கனாலும் அதுலேருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட வாங்க. இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் நீங்களும் வந்து வீக்கெண்ட் ஏதாவது ட்ரிப்பு மாரி பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட வீக்கெண்டே என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். டாட்டா பை பை, சி யூ.